இன்டர்பிரட் பண்ணி ஸ்ரீனிவாசன் அக்கா ஸ்ரீனிவாசன் அக்கா பேசினது இவங்க இவர்களாகவே உன்னை புரிஞ்சுக்கிட்டு மிஸ்இன்டர்பிரட் பண்ணி வானதி அக்காவின் மீது தனிப்பட்ட முறையில இவங்க வன்மத்தை கக்குறாங்க. மக்களால் கோயம்புத்தூர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன். இவங்க என்ன புரிஞ்சதுன்னே உங்களுக்கு வானதி அக்கா சொன்னதுல இவங்களாவே செலக்டிவா இங்கொன்னு புடிச்சுக்கிட்டு அங்கொன்னு புடிச்சுக்கிட்டு பேசுறாங்க. திமுகவுக்கு தெரிந்ததே ஆபாசமா பேசுறது, அதுவும் பெண்கள் ஆபாசமா பேசுறது. இதற்கெல்லாம் வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவும் கவலைப்பட போவது கிடையாது, நானும் கவலைப்பட போவது கிடையாது, தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் கவலைப்பட போவது கிடையாது. இதை நான் ஏற்கனவே இந்த டிஎம்கே ஃபைல் ரிலீஸ் பண்றப்ப சொன்னேன், ஒரு மனித குலத்தினுடைய மொத்த அழுக்கினுடைய வடிகால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு யாரு சொன்னாங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ மனித குலத்தினுடைய மொத்த அழுக்குகளுடைய வடிகாலாகத்தான் தீமை டிஎம்கே இருக்கு. என்னெல்லாம் தீமைகள் தீங்குகள் இருக்கோ டிஎம்கே பார்க்கலாம். அதனால் இந்த தனிப்பட்ட தாக்குதல்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் அஞ்சப்போவது கிடையாது. வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள் அவங்க பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்க பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கடந்த ஒரு மாதத்தில் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் கன்னியாகுமரி உட்பட பார்த்துருக்கு. ஏன் இவ்வளவு மக்கள் வர்றாங்க? பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம்பிக்கை, மோடி அவர்கள் மீது நம்பிக்கை, இந்தியா குரோத் ஸ்டோரியின் மீது நம்பிக்கை. இதை பார்த்து எந்த கட்சிகளும் அச்சப்பட தேவையில்லை, கடினமா உழைப்போம், மக்கள்கிட்ட போய் நிற்போம், யார் யாரை ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கிட்டோம். அதுதான் நண்பான வேண்டும். யாரையும் குறித்தோ யாரை பற்றியும் நான் எப்பவும் பேச மாட்டேன், என் நேச்சரும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்காக உறக்க பேசுறேன், சில பேர்த்துக்கு அது அச்சுறுத்தலாக இருந்தால் நான் எதுவும் செய்ய முடியாது. இரண்டாவது பட்டியலை பொறுத்தவரை 9ஆம் தேதி நம்முடைய நடைபயணம், 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஆரம்பிப்பதாக இருந்தது. அதனால் நம்ம வந்து ஜூலை முதல் வாரத்தை எய்ம் பண்ணி வச்சிருந்தோம், முதல் வாரத்தில் நம்ம வெளியிடணும். இன்னைக்கு நம்முடைய நடைபயணம் 28ஆம் தேதிக்கு போயிருக்கு. அதில் குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இரண்டாவது பட்டியலை கோயம்புத்தூரில் வெளியிட போகிறோம்னு சொல்லியிருந்தோம், கோயம்புத்தூரில் தான் வெளியிடணும். இந்த நேரத்தில் இரண்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று, நம்ம ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் 75% டாஸ்மார்க்கை மூடுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒயிட் பேப்பர் கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, கடைசி கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டையும் வேகமாக வெளியிடுறோம், நடைப்பயணத்துக்கு முன்பு வேகமாக வெளியிடுறோம். இரண்டுமே ஒரு ப்ராப்பர் ஷேப்புக்கு வரணும். அவசரத்தில் சொன்னதுக்காக கொடுத்துட்டோங்கிற கெட்ட பேர் வரக்கூடாது. மெட்டிகுலஸாக வேலை நடந்துகிட்டு இருக்கு, டீம் வேலை பார்க்குறாங்க. இரண்டும் முதல் இது கவர்னர்கிட்ட கொடுத்து பொதுப்படையில் வெளியிட்டுவோம், இரண்டாவது கோயம்புத்தூர்ல வெளியிடும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கு வேலை செய்யறோம், நான் மட்டும் இல்லை எல்லாரும் வேலை செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சி வளரணும், பாரதிய ஜனதா கட்சி நிற்கிற இடத்துல ஜெயிக்கணும், தமிழகத்திற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும், இதான் எங்க எய்ம். இதை தாண்டி வேற எந்த எய்மும் இல்லை. கூட்டணியோடு தான் இருக்கின்றோம், கூட்டணி கட்சிகளோடு பயணம் செய்கின்றோம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது, சுமூகமாக போயிடும். தலைவா கடைசி கேள்வி, இந்த எல் நினோ எஃபெக்ட் வருதுன்னு பேசிக்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு வந்து கடந்த ஒரு 3-4 ஆண்டுகள் எக்ஸஸ் ரெயின்ஃபால் தப்பிச்சுக்கிட்டோம், எக்ஸஸ் மான்சூன். இந்த வருஷம் இந்த சவுத் அமெரிக்கா பக்கத்தில் வரக்கூடிய அந்த எல் நினோ எஃபெக்ட்ல தாக்கம் இந்தியாவில் இருக்கோ பருவமழை குறையும்னு சொல்றாங்க தெரியல. பட் இந்தியன் மெட்ரோலஜிக்கல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன் டாட் வந்து